வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு ஜிமிக்கு எப்படி பண்ணுறதுன்றத நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை இப்போ பார்க்கலாம். வேஸ்டான கோல்டன் லேஸ், ஃபில்லிங் பேப்பர்ஸ், அலுமினியம் லீட்ஸ், கிறிஸ்டல் பீட்ஸ், ஹூக்ஸ், குயிக் கம், வேஸ்ட் லேஸ் யூஸ் பண்ணி ஜிம்கி செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை பார்த்தோம். இப்போ அந்த ஜிமிக்கு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். முதல்ல ஜிம்கிக்கு தேவையான பேஸ் நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு ஃபில்லிங் பேப்பர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபில்லிங் பேப்பர்ஸில் மூணு ஸ்ட்ரிப்ஸ் நான் எடுத்துக்கிறேன். மூணு ஸ்ட்ரிப்ஸை வந்து கண்டினியூஸாக ஸ்டிக் பண்ணிக்கிறோம். மூணு ஸ்ட்ரிப்ஸை நான் கண்டினியூஸாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிப்ஸ் நல்லா காயணும். இதை யூஸ் பண்ணி ஒரு டைட் காயில் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். டைட் காயில் ரெடி பண்ண போகிறோம். அதோட சென்டர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டைட் காயில் ஃபினிஷ் பண்ணுறோம். கடைசியாக இந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட் காயில ஒட்டிடுங்க. நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி எம்போஸ் பண்ணுங்க. ஸோ இது ஒரு ஜிம்கி ஷேப்க்கு எம்போஸ் பண்ணுங்க. இதை ஒரு பேஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக எம்போஸ் பண்ணாலே போதும். ஈவனாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிம்கி ஷேப்க்கு நம்ம ஃபில்லிங் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ட்ரை ஆக்க வைக்கணும். இது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு மோல்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஜிம்கி பண்ணலாம். ஸோ ரெண்டு ஜிம்கியும் ஒரே ஈக்குவல் ஹைட்டுக்கும் சைஸும் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல இந்த லேஸு நான் கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். எனி கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். வேஸ்டான சாரீஸ் பிளவுஸில் இருக்கிற பார்டர்ஸை நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் இல்லாமல் லேஸ்க்கு பதில் ஒரு காட்டன் மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். காட்டனாக இருந்தால் ரெண்டு சைஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ரோல் பண்ண பிறகு இந்த எண்டில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஒரு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். குயிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜிம்கி ஹோல்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஹேங்கிங் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேங்கிங் ரெடி பண்ணுறதுக்கு அலுமினியம் லீட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அலுமினியம் லீட்ஸை பிளேயர் யூஸ் பண்ணி
ஒரு எண்டில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கோல்டன் கலர் பீட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிளாத்தை ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் பெரிய ஹோலாக யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் பெரிய பீடாக நான் ஒரு சப்போர்ட்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த ஜிம்கியோட பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்க போகிறோம். பீட் வந்து நம்ம ஒரு சப்போர்ட்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கீழே வழியாக கொடுத்து மேலே எடுத்துடுறோம். இதுக்கு மேலே நான் இன்னொரு கோல்டன் கலர் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ இதை ஹேங் பண்ணுறதுக்கு தேவையான ஹூக் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் மாதிரி பண்ணிக்கலாம், ஹேங்கிங் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஹேங்கிங்க்கு தேவையான ஹூக் எடுத்துக்கிறேன். ஹூக்கோட ஒரு எண்டில் ஜஸ்ட் வளைச்சிட்டு போட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸு, மணி யூஸ் பண்ணி, ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். காட்டன், சிந்தட்டிக், சாட்டின் கிளாத், என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ் ரெடி பண்ணி அது கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஜிம்கி ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதே மாதிரி ஒரு பேர் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி ஜிம் கீஸ் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை வேறு ஒரு ஜுவல்லரி ஐட்டமோடு சந்திக்கிறேன். நன்றி.